Hi viewers, welcome back to Rubik's Tamil channel. Naan unga sir sendu nama enna paakalana nam eppa indha rubik's cube solve panni paakalam. So idu vandu normal 3x3 rubik's cube. So naan eppa kondu oru side panna theriyum ana nariya side I mean illa side solve panna theriyadhu. So indha video la full thing paakalam. So romba clear ah irukum. Naan vandu already nama channel la konja varshangal munnaye potundha eppa rubik's cube solve pannunga ana appo vandu naan vandu oru beginner lamma paathina video quality audio quality andalukku nalla kada ana ipo nama nallave improve aayitam. So maybe polla nanachen. So indha video vandu romba useful ah irukum. நீங்க வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா இந்த வீடியோ முடிக்கிறப்ப இந்த ரூபிக் கியூப் எப்படி சால்வ் பண்ணி தெரிஞ்சுப்பீங்க. ஸோ சில ஈஸியான மெத்தட்ஸ் அக்கோ ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணலாம். ஸோ அங்கே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரூபிக் கியூப் சால்வ் பண்ணல சில ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒயிட் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபஸ்ட் லேயர்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து செகண்ட் லேயர்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஸ்டெப் வந்து எல்லோ கிராஸ்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து லாஸ்ட் லேயர்னு சொல்லுவாங்க. செந்திரி லேயர் லேயராக ஸ்டெப் ஸ்டெப்ஸாக போய் நம்ம வந்து ஃபுல் ரூபிக் கியூஸ் சால்வ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒயிட்லேருந்து ஆரம்பிச்சு அக்கம் எல்லாம் முடிப்பாங்க. ஸோ ஏன்னா ஒயிட்லேருந்து தான் ரூபிக் கியூப் சால்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது வந்து ஏன்னு கேட்காங்க எனக்கும் தெரியாது. ஸோ அது வந்து பழக்கமாகிடுச்சு எல்லாருக்குமே. ஸோ பார்த்திங்கன்னா ஒயிட்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒயிட் கிராஸ்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒயிட் கிராஸ். ஸோ ஒயிட் கிராஸில் என்ன இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஒயிட் பீசஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த ஒயிட் பீசஸ்லாம் இந்த செந்த ஒயிட் பீஸெல்லாம் சேர்த்து ஒரு கிராஸ் மாதிரி மேக் பண்ணணும். இப்போ சப்போஸ் இங்கே ஒரு ஒயிட் பீஸுக்கு இதை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம ஏனாந்தாலும் சும்மா கனெக்ட் பண்ணக்கூடாது. இங்கே நல்லா பார்க்கணும். பார்த்துக்கிட்டேன் இந்த இங்கே வந்து ஒயிட் இருக்குது, இங்கே வந்து ஆரஞ்சு இருக்குது. ஸோ இங்கே வந்து ப்ளூ இருக்குது. ஸோ ஆரஞ்சு ப்ளூவும் கனெக்ட் ஆகாது. அதனால் ஒயிட்டு கனெக்ட் ஆகிடுச்சு, ஆனால் ஆரஞ்சு ப்ளூவும் கனெக்ட் ஆகல. ஸோ அதுக்கு நம்ம இதை டேர்ன் பண்ணணும். ஸோ மேலே டேர்ன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஆரஞ்சும் ஆரஞ்சுக்கும் கனெக்ட் ஆகிடும், ஒயிட்டும் ஒயிட்டும் கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த இதான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த இங்கே இங்கே இங்கேன்னு பண்ணால் நமக்கு ஒயிட் கிராஸ் கிடைக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கிடைக்கிறேன். இப்போ சப்போஸ் க்ரீன் அண்ட் ஒயிட். ஸோ க்ரீன் அண்ட் ஒயிட் இருக்கிற பீஸாக தெரியணும். ஸோ இங்கே கீழே இருக்குது. அதுவும் அதுவும் இல்லாமல் இங்கே ஆல்ரெடி க்ரீனாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ரொட்டேட் பண்ணாலே போதும், அது வந்து தானாக ஒயிட்டோட கனெக்ட் ஆகிடும். அப்புறம் நம்ம இன்னொரு கேஸ் பார்த்தோன்னா இப்போ இங்கே ரெட்டும் அக்கமும் ஒயிட்டும் இருக்குது. ஸோ இதையும் நம்ம டேர்ன் பண்ணால் ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அக்கம் நெக்ஸ்ட்டு ப்ளூ அக்கமும் ஒயிட்டு தேவை. ஸோ இங்கே இருக்குது ப்ளூ அண்ட் ஒயிட். அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து உள்தாவாக இருக்குது, அதாவது இந்தரி இல்லாமல் இந்தரி இருக்குது. ஒயிட் வந்து கீழே இருக்குது, ப்ளூ வந்து மேலே இருக்குது. ஸோ இந்த கேஸ் வரப்போ நம்ம என்ன செய்யணும்னா இது வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி கீழே கொண்டு வரணும். ஸோ இங்கே கொண்டு வரணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டெப் இருக்குது, அதாவது இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ அந்த ட்ரிக் வந்து என்னன்னா இந்தரி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டம் மூவ் பண்ணணும், அப்புறம் நமக்கு ரைட் சைடு இருக்கிற பீஸை மூவ் பண்ணணும், அப்புறம் ரொட்டேட் பண்ணணும், அப்புறம் மறுபடியும் ரைட் சைடு இருக்கிற பீஸை கொண்டு வரணும். ஸோ இதே பண்ணால் அது வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ உள்ள புதியில் தான் மறுபடியும் ரீப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து இந்தரி கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஒயிட் கிராஸ் முடிஞ்சிச்சு. அப்புறம் நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபஸ்ட் லேயர். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயரில் அந்தளவுக்கு ஒர்க் எதுவுமே இல்லை. நம்ம ஆல்ரெடி இதுதான் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் லேயரில் நம்ம வந்து இந்த கார்னர்ஸ் தான் நம்ம வந்து சேர்க்கணும், ஒன்றா சேர்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேலே வந்து ஒயிட் இருக்குது, இந்த சைடு நமக்கு க்ரீன் இருக்குது, இந்த சைடு ஆரஞ்சு இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு மேலே ஒயிட்டு அக்கம் இந்த சைடு க்ரீனாக இந்த சைடு ஆரஞ்சு வர மாதிரி ஒரு பீஸ் வேணும். ஸோ அந்தமாதிரி ஒரு பீஸை நம்ம தேடணும்னா இதோ இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒயிட்டு க்ரீனு ஆரஞ்சு இருக்குது. ஸோ இது வந்து இந்த பீஸ் வந்து இங்கே சேர்க்கணும். ஸோ என்ன செய்யணும்னா நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வரலாம். ஸோ ஒயிட் வந்து கீழே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம ரைட் சைடில் தான் நம்ம ரைட் சைடே டைம் பண்ணலாம். ஸோ பாட்டமில் ரைட் சைடு டைம் பண்ணி இந்த லெஃப்ட் பீஸை கொண்டு கீழே கொண்டு வந்து கீழே இருக்க பாட்டம் லேயர் மறுபடியும் டர்ன் பண்ணி அப்புறம் மேலே கொண்டு வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேர்ந்துச்சு, ஆனால் ஒழுங்காக அலைன் ஆகல. ஸோ இதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ இந்த ட்ரிக்கு இந்த ட்ரிக்கையும் நல்லா கவனிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடு இருக்கிற ஹேண்டில் இருக்கிற லேயரை டர்ன் பண்ணணும், அப்புறம் பாட்டம் லேயர், அப்புறம் மறுபடியும் ரைட் ஹேண்ட் லேயர், அப்புறம் மறுபடியும் பாட்டம் லேயர், மறுபடியும் ரைட் ஹேண்ட் லேயர், அப்புறம் மறுபடியும் பாட்டம் லேயர், அப்புறம் ரைட் ஹேண்ட் லேயர் டர்ன் பண்ணால் நமக்கு வந்து ஈஸியாகவே கனெக்ட் ஆகிடும். ஒரு கனெக்ட் ஆகலாம், நீங்கள் வந்து மறுபடியும் பண்ணிட்டு இருங்க, அது வந்து ஈஸியாகவே கனெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். ரைட் சைடு அப்புறம் பாட்டம், ரைட் பாட்டம், ரைட் பாட்டம், ரைட் பாட்டம், ரைட் பாட்டம், ரைட் பாட்டம் அப்படின்னு பண்ணிட்டே இருந்தால் அது வந்து ஈஸியாகவே கனெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இதை கனெக்ட் ஆகிடுச்சு, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே ஒயிட் ப்ளூ ஆரஞ்சு. ஸோ இங்கே கீழே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஈஸியாகவே பண்ணலாம். ஸோ ஒயிட் வந்து இந்த சைடு ஃபேஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் இந்த சைடு டேர்ன் பண்ணி ரைட் சைடு டேர்ன் பண்ணி பாட்டம் டேர்ன் பண்ணி நீங்கள் மேலே சேர்த்திங்கன்னா அது வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே ஒயிட் ப்ளூ ரெட். ஸோ அது வந்து நம்ம தேர்ந்தோம்னா இங்கே பாட்டமில் இருக்குது. ஸோ நம்ம இந்த சைடு டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ
இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகல. ஸோ அதுக்கு நம்ம முன்னாடி சொன்ன ஸ்டெப்லாம் ரைட் பாட்டம் ரைட் பாட்டம் ரைட் பாட்டம் ரைட் பாட்டம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கரெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது, ஸோ அதை வந்து நம்ம தெரியலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே ஒயிட் ரெட் க்ரீன், ஸோ அந்த மாதிரி ஒரு பீஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இது வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே இருக்கட்டும் இந்த பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி ரைட் ரைட் சைட் டேர்ன் பண்ணி அக்கௌண்ட் பாட்டம் டேர்ன் பண்ணி ரைட் சைட் டேர்ன் பண்ணால் அது வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப், ஸோ தேர்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் அப்படியே கியூப்பை ரொட்டேட் பண்ணி இன்டர்வியூ வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் ஸ்டெப்புக்கு இன்டர்வியூ வச்சால் தான் நமக்கு வந்து ஈஸியாக எல்லாத்தையும் வரையும். ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம செகண்ட் லேயர் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செகண்ட் லேயரில் மிடில் பீசஸ் தான் நம்ம ஆல்ரெடி அலைன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பீசஸ் ஐ மீன் சைட் பீசஸ் இல்லை கார்னர் பீசஸ் எதுனாலும் சேர்க்கலாம். ஸோ சைட் பீசஸ்ஸும் சொல்லலாம். ஸோ சைட் பீசஸை நம்ம வந்து ஒன்று சேர்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து தெரியலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நமக்கு முன்னாடி ஒரு பீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட் அக்கவும் க்ரீன் கலரில் ஒரு பீஸ் இருக்குது. ஸோ நம்ம ரெட் அண்ட் க்ரீன் வந்து எங்கே சேர்க்கணும்னா, ஸோ இந்த பீஸை கரெக்டாக இங்கே சேர்க்கணும். ஏன்னா இங்கே தான் ரெட் அக்கோ இங்கே க்ரீன் இருக்குது. ஸோ நமக்கு ரெட்டு க்ரீனுக்குள்ள ஒரு பீஸ் கிடைச்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே க்ரீன் இருக்குது, கீழே ரெட் இருக்குது. ஸோ இந்த ரெட்டில் பீஸ் ஒரு இங்கே க்ரீன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதோ கரெக்ட் பண்ணணும், இல்லை ரெட் கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெட்டை தான் கரெக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன் ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ இதே நல்லா காணுங்க. ஸோ இந்த பீஸ் இங்கே கொண்டு வர ஃபஸ்ட்டு இந்த ரெட்டோட கனெக்ட் பண்ணியாச்சா. அக்கோ செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் டாப் லேயரை டர்ன் பண்ணணும், ரைட் லேயர் டாப் லேயர் ரைட் டாப் அக்கோ ரிவர் ஐ மீன் ரொட்டேட் அக்கோ டாப் அக்கோ இந்த பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த எக்ஸாம்பிளோட ஸ்லோவாக காமிக்கிறேன். இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா சைடுமே டேர்ன் பண்ணி பார்க்குறப்ப எல்லாமே ஐ மீன் இப்போ ஆரஞ்சு தான் அது வந்து கீழே எல்லோ இருக்கும். ஸோ எல்லோ வந்து நமக்கு டாப்புக்கு தான் தேவை, இங்கே தான் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணுறப்போ ஒரு ஒரு பீஸும் கடைவிக்கிற இல்லைன்னா அதுக்கும் ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் அக்கவும் க்ரீன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டான பிளேஸில் தான் இருக்குது, ஆனால் உள்தாவாக அலைன் ஆகாமல் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த சிம்பிள் ஸ்டெப் இது வந்து வெளில கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து டாப் லேயர் டர்ன் பண்ணணும், ரைட் லேயர் டாப் ரைட் டாப் ரொட்டேட் டாப் அப்புறம் ரொட்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து ஈஸியாகவே வெளில கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து க்ரீன் ப்ளூ இருக்குது. ஸோ ப்ளூவோட சேர்த்து நான் சொல்லிப்பட்ட மெத்தட் தான் டாப் ரைட் டாப் ரைட் டாப் ரொட்டேட் டாப் ரைட் டர்ன் பண்ணிங்கன்னா இது வந்து ஈஸியாக கரெக்ட் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு சில பீசஸ் இருக்கான் தெருங்க உள்ள பீசஸில் தான். ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே இங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வெளில கொண்டு வரணும். ஸோ நான் சொன்ன மெத்தட் தான் டாப் ரைட் டாப் ரைட் டாப் ரைட் ஐ மீன் ரொட்டேட் அக்கௌண்ட் டாப் அக்கௌண்ட் ரொட்டேட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து வெளில வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆரஞ்சு இங்கே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இந்த டாப் மூவ் பண்ணிட்டு லைட்டை தான் மூவ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இங்கே இருக்குது, க்ரீன் மேலே இருக்குது, க்ரீன் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தொப்பு நம்ம பண்ண எல்லா ஸ்டெப்ஸையும் லெஃப்ட் சைடில் பண்ணணும். ஸோ இந்த தொப்பு நம்ம முதல்ல வந்து எல்லாத்தையும் ரைட் சைடில் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ லெஃப்ட் சைடில் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏன்னா க்ரீன் மேலே இருக்குது, க்ரீன் வந்து இந்த சைடு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு சேம் மட்டும் தான் எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ நான் அதை காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு டாப் லெஃப்ட் டாப் லெஃப்ட் டாப் ரொட்டேட் டாப் அக்கோ லெஃப்ட் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அக்கோ லாஸ்ட்டாக இது மட்டும் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ப்ளூ மேலே இருக்குது, ப்ளூ வந்து இங்கே ரைட் சைடில் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடே யூஸ் பண்ணலாம். ஸோ டாப் ரைட் டாப் ரைட் டாப் ரொட்டேட் டாப் ரைட். ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தேர்ட் ஸ்டெப்பையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃபோர்த் ஸ்டெப் நம்ம வந்து எல்லோ க்ராஸும் மேக் பண்ணோம். ஸோ வந்து இங்கே எப்படி ஒயிட் க்ராஸ் மேக் பண்ணணும் அதே மாதிரி எல்லோ க்ராஸ் மேக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லோ எப்படி க்ராஸ் மேக் பண்ணலாம் சொல்லலாம். ஸோ இது வந்து டோட்டலி ஸ்டெப்ஸ் தான், நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் கிளிக்ஸாக இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போகணும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டீங்க, இப்போ உங்களுக்கு எல்லோ க்ராஸ் மேக் பண்ணணும். ஸோ உள்ள இல்லை உங்களுக்கு இந்த பேட்டர்ன் இருந்துச்சுன்னா அதாவது கரெக்டாக ஒரு ஸ்லேட் லைன் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கோங்க உங்கள் கியூப்பை. அக்கௌண்ட் நீங்கள் வந்து இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொட்டேட் ரைட் ரொட்டேட் ஐ மீன் சாரி நான் ரொட்டேட்டன் சொல்லிட்டேன், ஆக்சுவலி ரொட்டேட்டன் சொல்லக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யா ஃபஸ்ட்டு ரொட்டேட் அக்கறம் ரைட் அக்கறம் டாப் லேயர் அக்கறம் ரைட் அக்கறம் டாப் லேயர் அக்கறம் ரொட்டேட். அப்படி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒயிட் க்ராஸ் வந்து உங்களுக்கு மேக் பண்ணலாம்.
சில நேரத்தில் உங்களுக்கு சில சுச்சுவேஷனில் இந்த தெரியும் அதாவது என்னென்னா ஒரு எல்லை வந்து இந்த தெரிய கனெக்ட் ஆகாமல் ஒரு லைன் மாதிரி வராமல் இந்த தெரிய குறைவாக இருந்தால் இல்லைனா ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த சைடு வரலாம். ஸோ அப்போ வந்து ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இப்போ சப்போஸ் இந்த தெரியும் இந்த தான் ஒரு க்யூப் மாதிரி இங்கே இருந்ததுனா நீங்கள் அப்படியே அதை டேர்ன் பண்ணி உங்கள் பாட்டம் ரைட் சைடுக்கு டேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த தெரியும் இருக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த தெரியும் ஒரு லேயர் மட்டும் தான் ரொட்டேட் பண்ணணும். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம ரெண்டு லேயர் ரொட்டேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரெண்டு லேயரும் ரொட்டேட் பண்ணி அக்கறம் இந்த பண்ணி அக்கறம் இந்த இந்தரி இந்தரி அக்கறம் இந்த பண்ணோன்னா நமக்கு வந்து எல்லோ கிராஸ் வந்து கதிச்சிடும். சிலப்போ இன்னொரு கேஸும் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு எல்லோ டாட் மட்டும் இருக்கும், இந்தரையும் இருக்குது, க்யூப் மாதிரி இருக்குது, அக்கறம் ஒரு லைன் மாதிரி இருக்குது. ஸோ இந்தரி மெத்தட் இந்தரி வரப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அப்பயும் ஈஸி தான். செகண்ட் மெத்தட் நான் கற்றுப்பதில் அதை தான் ஃபஸ்ட்டு ரெண்டு லேயரையும் ரொட்டேட் பண்ணி ரைட் டாப் ரைட் டாப் அக்கறம் மறுபடியும் அதை ரீட் பண்ணால் உங்களுக்கு ஒரு லைன் கிடைக்கும். அக்கறம் அதை வந்து டேர்ன் பண்ணி இன்டர்வியூ வச்சுட்டு நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடு ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாக எல்லோ கிராஸ் வந்து கிடச்சிடும். ஸோ எல்லோ கிராஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோ கிராஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோ இங்கே ஆரஞ்சு இருக்குது. ஸோ இது வந்து ஆரஞ்சில் கனெக்ட் பண்ணணும், இது வந்து ப்ளூவில் கனெக்ட் பண்ணணும், இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஃபிஃப்த் ஸ்டெப்னு சொல்லலாம். ஸோ ஃபிஃப்த் அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்ஸ்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லேயர் ஃபுல்லாக நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ இது வந்து சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இல்லை தான் கொஞ்சம் அதிகமான ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஸ்டெப் தான், இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாப் ஏதாவது ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம், அதாவது எங்கேயாச்சும் ஏதாச்சும் கனெக்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் கனெக்ட் ஆயிடுச்சு, இங்கே ரெட் கனெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து எல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ரொம்ப லக்கி. ஸோ ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் மிஸ் பண்ணி நீங்கள் வந்து அது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். உள்ள இந்த மாதிரி கனெக்ட் ஆகலைன்னா அதுக்கு வந்து சில ஸ்டெப் இருக்குது. இப்போ சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து இங்கே க்ரீன் அக்கறம் ரெட் மட்டும் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த ஆரஞ்சும் அக்கறம் ப்ளூ கனெக்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு பண்ணலாம். அதுக்கு வந்து அது வந்து என்ன ஸ்டெப் தான், ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கே வந்து எனக்கு ப்ளூவும் ஆரஞ்சும் கனெக்ட் ஆயிடுச்சு, அதனால் உள்ள உங்களுக்கு கனெக்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பு பண்ணுங்கள். ஸோ ரைட் டாப் அக்கறம் ரைட் டாப் ரைட் டாப் டாப் அக்கறம் கனெக்ட் மறுபடியும் ரைட் சைடு இருப்புங்க. அக்கறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ வந்து சால்வ் ஆகிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கலந்துச்சிருச்சு. ஸோ இதுலேருந்து எஸ்பிளை தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் முல்லை சொன்ன மெத்தட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க க்ரீன் கனெக்ட் இருக்குது, ரெட் கனெக்ட் இருக்குது, ஆரஞ்சும் ப்ளூவும் கனெக்டே ஆகலை. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன சொன்ன மெத்தட் தான் பண்ணணும். ஸோ ரைட் டாப் ரைட் டாப் ரைட் டாப் டாப் ரைட். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எல்லோ கிளாஸில் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது, ஆனால் இந்த ஏரியா வந்து அஃபெக்ட் ஆகணும், இந்த மிடில் ஏரியா. ஸோ அதுக்கு நீங்கள் தேர்வு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கனெக்ட் ஆகிடும். ஸோ அதில் சப்போஸ் வந்து சில கேசஸில் இந்த ரெட் அக்கறம் ஆப்போசிட்டுக்கு ஆரஞ்ச் கனெக்ட் ஆகிருக்கும், ஆனால் இந்த க்ரீன் அக்கறம் ப்ளூ கனெக்ட் ஆகலைன்னா அப்போயும் நீங்கள் இதே சேம் மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். உள்ள உங்களுக்கு க்ரீன் மக்கள் ரெட் மெத்தட் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த டே ப்ளூவில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே கனெக்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபிஃப்த் ஸ்டெப்பில் நமக்கு வந்து மிடில் தான் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கார்னர்ஸ், ஸோ இந்த கார்னர்ஸ்க்கு வந்து சில ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோ அக்கறம் ப்ளூ அக்கறம் ரெட்டு தேவை, அந்த பீஸ் இங்கே ஆல்ரெடி இருக்கிறதுனா இது வந்து அலைன் ஆகலை. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்னென்னா இந்த ஒரு பீஸ் இருந்ததுன்னா அதை வந்து உங்கள் பக்கம் ஃபேஸ் பண்ணுங்கள், அக்கறம் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இது இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், அதனால் நீங்கள் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் லேயர் ரைட் டாப் லெஃப்ட் டாப் ரைட் டாப் லெஃப்ட். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப என்ன ஆகுனா இப்போ இந்த பீஸ் நமக்கு ஃபேஸ் ஆகிக்கிறது, இந்த பீஸ் சேஞ்ச் ஆகுது, ஆனால் இந்த பீஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெத்தட் பண்ணுறப்ப இந்த பீஸ் இங்கே போகும், இந்த பீஸ் இங்கே போகும், இந்த பீஸ் இங்கே போகும். இது வந்து நம்ம இப்போ ரைட் சைட் பண்ணோம், ரைட் சைட் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து லெஃப்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணால் இப்போ சப்போஸ் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பண்ணோம். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம வந்து அது வந்து எப்படி வந்தோம்னா டாப் லெஃப்ட் டாப் ரைட் டாப் லெஃப்ட் டாப் ரைட்னு பண்ணால் நமக்கு வந்து என்னென்னா இந்த பீஸ் இங்கே போகும், இந்த பீஸ் இங்கே போகும். அதை நான் இதே நம்ம ரைட் சைட் பண்ணால் இந்த பீஸ் இங்கே போகும், இந்த பீஸ் இங்கே போகும், இந்த பீஸ் இங்கே போகும். ஸோ இந்த சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த மெக்கானிசம். ஸோ இந்த ஆல்கரித்ம்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே பண்ணலாம். ஸோ சப்போஸ் இந்த பீஸுமே கனெக்ட் ஆகலையா, நீங்கள் வந்து மறுபடியும் இந்த மெத்தடை வந்து பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே எல்லோ இங்கே ஆரஞ்சு இங்கே க்ரீன் இருக்குது, அது வந்து இங்கே ஃபிட் ஆகணும். ஸோ இப்போ எல்லோ இந்த சைடு ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியே கியூவை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரைட் சைடு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். ஸோ டாப் ரைட் டாப் லெஃப்ட் டாப் ரைட் டாப் லெஃப்ட். ஸோ ஈஸியாகவே கற்றுத்தாச்சு. இது இப்போ இது வந்து உங்கள் பக்கம் ஃபேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அலகத்தை பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து ஈவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது ஃபுல்லாக சால்வ் ஆகிடுச்சு, அதனால் இந்த சைடு இன்னும் சால்வ் ஆகலை. ஸோ மேபி
நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவுமே சால்வ் ஆகலை, மறுபடியும் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பீசஸ் வந்து எதுவுமே சால்வ் ஆகலை, நம்ம வந்து மறுபடி மறுபடி பண்ணிகிட்டு இருந்தால் அதே மாதிரி இருக்கும். ஸோ உள்ள உங்கள் மறுபடி மறுபடி பண்ணி சால்வ் ஆகலாம். நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி இதை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்திய பொசிஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல பீசஸும் அதாவது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெட் க்ரீன் அக்கோ எல்லோ தேவை, அது வந்து இங்கே இருக்கிறதுனா அலைன் மட்டும் வந்து வேறமே இருக்குது. அக்கோ இங்கே வந்து ப்ளூ ரெட் எல்லோ இருக்குது, ஆனால் அதுவும் இங்கே இருக்கிறதுனா உங்கள் செட் ஆகலை. இங்கே ஆரஞ்சு க்ரீன் அக்கம் எல்லோ இருக்குது, அதுவும் இந்த பிளேஸில் இங்கே இருக்கிறதுனா அதுவும் நாங்கள் செட்டில் இல்லை. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. ஸோ உள்ள உங்களுக்கு எதுவுமே செட் ஆகலாம், உள்ள உங்களுக்கு லக்கில் ரெண்டு பீஸ் இங்கே செட் ஆகும், இல்லைனா எல்லா பீஸும் செட் ஆகும். ஒரு தான் எதுவுமே செட் ஆகலாம், நீங்கள் வந்து இந்த ஆர்கிட்ட யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான், நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதே ஸ்டெப் தான். ஸோ இப்போ இந்த பீஸ் வந்து செட் ஆகலையா, இது வந்து இதோட பிளேஸில் இருக்கவே பண்ணிக்கோங்க. ஆனால் உள்ளே ஒழுங்காக அலைன் ஆகலாம் இந்த மெத்தடை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் bottom right bottom right bottom right bottom right bottom right bottom right bottom அக்கம் ரைட் பாட்டம் இந்த மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது செட் ஆகிடும், அதனால் மற்றதான் கலைஞ்சிடும். ஸோ அதை பற்றி கவலை பண்ணுவீங்க, எண்டில் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் இது அப்படியே திரும்பினாமல் டாப் லைனை மட்டும் திரும்புங்க. ஸோ நான் சொன்னேன் டாப் லைனை மட்டும் திரும்பிட்டு அதே சேம் மெத்தட் பண்ணுங்கள், ரைட் பாட்டம் ரைட் பாட்டம் ரைட் பாட்டம் ரைட் பாட்டம் ரைட் பாட்டம் ரைட் பாட்டம். ஸோ அது வந்து செட்டாக இருக்கும், நீங்கள் வந்து இந்த மெத்தடை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ இது செட்டானுமே மறுபடியும் டாப் லைனை மட்டும் திரும்பியும் இந்த பீஸ் இங்கே கொண்டு வாங்க இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அதே மெத்தட் தான், ரைட் பாட்டம் ரைட் பாட்டம் ரைட் பாட்டம் ரைட் பாட்டம் பாட்டம் ரைட் பாட்டம் ரைட் பாட்டம் ரைட் பாட்டம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பீஸும் செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட் இந்த இது திரும்பினீங்கன்னா எஸ் நீங்கள் வந்து இந்த கியூபை சால்வ் பண்ணிட்டீங்க, உங்கள் ஃபஸ்ட்டு கியூபை சால்வ் பண்ணிட்டீங்க ஈஸியாக. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கியூப் வந்து இந்த இதாக சால்வ் பண்ணணும்னா இந்த ரூல்ஸுமே இல்லை, ஏன்னா இந்த கியூபை சால்வ் பண்ணுறதுக்கு நிறையா வழி இருக்குது, கோடிக்கான வழி இருக்குது. ஸோ இதில் வந்து இது வந்து பிகினர் மெத்தட், ரொம்ப ஈஸியான பிகினர் மெத்தட். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஈஸியாக ஒரு நிமிஷம் இல்லைனா ஒரு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து கியூபை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே கியூபை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா. அதில் நிறையா மெத்தட்ஸ்லாம் இருக்குது, ஸோ நிறைய ஃபாஸ்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அந்த மெத்தட்ஸ்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிட்குள்ளேயே கியூபை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதனால் அந்த மெத்தட்ஸ்லாம் நான் கற்றுக்கல, உள்ள ஃப்யூச்சரில் நான் வந்து கற்றுட்டேன்னா நான் அதையும் ஒரு யூடியூப் வீடியோவாக பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் புதுசாக இந்த வீடியோ கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்க அமைப்புங்க. ஸோ சீ இன் ஸ்டுடியோ, பை பை.